இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் வழி. ஆறுகிரே, நீங்கள் என் உள்ளத்திலே புகுந்து விட்டீர். உங்கள் முகவசீகரம் என்னை கவர்ந்து விட்டது. நம் வாழ்க்கை இனிமேல் கடிகாரம் போன்றது. நீங்கள் தான் சின்ன முள்ளு, நான் தான் பெரிய முள்ளு. இனிமேல் ஒருவரை மற்றவர் சுற்றி கொண்டே இருப்போம். உங்கள் காதலி ராதா. பின்குறிப்பு, நம் கல்யாணத்துக்கு பிறகு நமக்கு உதவியாக பாலுவும் நம்முடன் இருக்கட்டும். கடிகாரம் என்கிற நம் வாழ்க்கைக்கு அவன்தான் அலாரம். பிரகாஷுக்கு போக வேண்டிய காகிதம் பையில, வழக்கமா லெட்டர் வைக்கிறவெல்லாம் மாற்றி வச்சிருவான். நான் ஏமாற மாட்டேன். பையில பிரகாஷ். ராதா என் அன்பே, நேரே சொல்ல வெட்கமாக இருக்கிறது. உன் தாமரை மதனம் என்னை உன்பால் எடுத்து விட்டது. நீதான் என் வாழ்வின் விளக்குமார். அச்சி விளக்கு, எனக்கு உன் மீது இது வந்து விட்டது. அதுதான் இது. இது தெரியாதா காதல்? நீ இல்லாவிட்டால் நான் இல்லை. நீ அரிசி, நான் ரேஷன் கார்டு. நீ சர்க்கரை, நான் டயபெட்டிஸ். நீ கோசு, நான் மலேரியா. என்னை ஏற்றுக்கொள்வாயா? அன்பு காதலன் யுவர்ஸ் இமீடியட்லி பிரகாஷ். பின்குறிப்பு, நாம் கல்யாணம் செய்து கொண்டாலும் பாலு நம்மோடு தான் இருப்பான். அவன் நல்லவன். கைல ராதா பைல பிரகாஷ், 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 கைல பைல ராதா கைல. ராதா ஹேண்ட்பேக தொடக்காத கொம்பளையே கிடையாது. இருக்கு பிரகாஷ். அச்சோ, இந்த பைய பேண்டை தூக்கி லாண்டரியில போட்டான்னா லெட்டர் வெளுத்து போவோமே. இத போட ஆரம்பிச்ச பத்து நாள் தான் ஆச்சு, இன்னும் விடாம அஞ்சு நாளைக்கு போடுவானே. கடவுளே, பேண்டையும் ஹேண்ட்பேக்கையும் ஒண்ணு சேர்ப்பாயாக. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட நினைக்கவே இல்லை. மனசுல என்ன தோணுதோ அது எழுதுறதுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஆமாமா, நானும் அதான் நினைக்கிறேன். ஒருத்தருடைய எண்ணத்தை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறது தான் நல்லது. கரெக்ட். ராதா எனக்கு இஷ்டம்தான். எனக்கு எனக்கா சரிபோன சம்மந்தா. அதுதான் புரிஞ்சு போச்சே. ஆமா, என் முகம் என்ன அவ்வளவு வசீகரமாவா இருக்கு? யார் சொன்னது? ஏதோ இருக்கு. என்ன தவிர வேற யாருக்காவது பிடிக்குமாங்கிறது சந்தேகம். ஆமா, என் முகம் என்ன தாமரை வதனம் போல வயிறு. தாமரையாவது எவன் சொன்ன? ஏதோ லேடி கனகாம்பரம் மாதிரி இருக்கு. அப்ப ஏன் லெட்டர்ல மட்டும் தாமரை வதனம்னு எழுதுனீங்க? லெட்டர் நான் எங்க எழுதுனேன்? நீ இல்ல என்ன வசீகர மோமன் எழுதுனே? நான் எங்க எழுதுறேன்? இதோ உங்களுக்கு, இதோ உன் லெட்டர். ஆனா இது அப்போ 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 நானும் எழுதல. இந்த லெட்டரை எழுதுறதே நான் தான். இது ஓவே இல்லையா? இந்த முகத்தை பார்த்து வசீகரமான முகம் எழுதிருக்கேன். என்ன விட்டா வேற வேண்டாம் சொல்லுவான். ராதா, நீ இந்த லெட்டர் எழுதுனேன்னு நான் என்னென்னமோ பேசிட்டேன். இதை மன்னிச்சு. நானும் என்னென்னமோ சொல்லிட்டேன், தப்ப நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, இந்த ரெண்டு லெட்டருக்கே இப்படி உழைச்சுக்கிறீங்களே. மூணாவது லெட்டர் ஒண்ணு இருக்கு. என் சிநேகிதன் பிரகாஷுக்கு என் சிநேகிதி ராதாவை திருமணம் செய்து வைப்பதாக லெட்டர்களால் நிச்சயிக்கப்பட்டு கூடிய சீக்கிரமே விவாகம் நடக்க இருப்பதால் அவரவர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்து தம்பதிகளை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாலு. வழக்கம் போல் பின்குறிப்பு, அன்பளிப்பு கண்டிப்பாய் ஏற்றுக்கொள்ளப்படும். பாலவின் பிற்காலமே அதில் தான் இருக்கிறது. ஏ